ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ எப்படி ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை நம்ம கூட ரொம்ப நாளாக வச்சுக்கணுன்றத டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா பீட்டா கண்டிப்பாக உங்கள் கூட ரொம்ப வருஷம் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 3 இல்லை 4 வருஷம் இருக்கும். இதுவே பீட்டா ஃபிஷ் வயலில் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை நம்ம கூட ரொம்ப நாள் வச்சுக்கிறதுன்றத டிப்பை பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், முதல் விஷயம் நம்ம வந்து டேங்க் சைஸ். ஸோ அதுதான் நான் மேஜராக சொல்லுவேன். ஸோ அதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக்கும் பண்ணுறீங்க. டேங்க்கை வந்து ஒரு 1 ஃபீட் டேங்க்கு கொடுங்க. நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறதே பீட்டா சின்ன பவுலில் இருந்துக்கும், அதுவே அதுக்கு போதுமான இடம்னு நினச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. பீட்டா வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு மீன். ஸோ அங்கங்கே நீந்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 ஃபீட் டேங்க் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே சாண்டோ இல்லை கிரேவலோ போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த டேங்கில் பிளான்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் ஆட் பண்ண முடிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டக்வீடு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட், இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதுவே ஒரு நேச்சர் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ பீட்டாக்கும் ஓகே, நம்ம ஒரு நேச்சர் என்விரான்மெண்ட்டில் இருக்கோன்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ மணி பிளான்ட் நம்ம டேங்க்கில் இருக்கனால நம்ம டேங்க்கில் இருக்க நைட்ரேட் லெவலில் ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ மணி பிளான்ட் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, மற்ற அக்யூரியம் பிளான்ட்ஸும் பண்ணும். ஸோ மற்ற அக்யூரியம் பிளான்ட்ஸ்லாம் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மணி பிளான்ட்ஸ் வந்து நம்ம தண்ணியை ரூட் 20 டிப் பண்ணி வச்சு இலையெல்லாம் வெளியே வச்சிட்டாலே பிரச்சனை இல்லை. ஸோ மற்ற பிளான்ட்ஸ்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கும்போது கேர் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் டக்வீட் மணி பிளான்ட்டை சொன்னேன். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச். ஸோ வாட்டர் சேஞ்ச் வந்து நிறைய பேர் பண்ணாத ஒரு மிஸ்டேக்குன்னு தான் சொல்லுவேன். பொதுவாகவே மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோனியாவும் அதுக்கப்புறம் நைட்ரேட்டும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அமோனியா நைட்ரேட் அதிகமாகி அது மீனுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனும் அதனால் அதோடய லைஃப் ஸ்பேனும் கம்மியாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வீக்லி 50% இல்லை ஒரு 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த தண்ணியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பீட்டாவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீக்லி தண்ணி சேஞ்ச் பண்ணுறதுலையே பாதி பீட்டாவுக்கு வரக்கூடிய டிசீஸை நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம பீட்டாவை நிறைய நாள் நம்ம கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்தால் ஃபீடிங். ஸோ ஃபீடிங்கில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஓவர் ஃபீட் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து தண்ணியில் மிச்சம் மீதி இருந்தாலும் அதுவே அம்மோனியாவும் நைட்ரேட்டையும் உருவாக்கும். ஸோ அதுவும் பீட்டாக்கு டாக்ஸிக்காக தான் முடியும். ஸோ ஃபீடிங் நீங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த பீட்டாவோட கண் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய கண் சைஸ் தான் அதோடய வயிறே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ராயல் பில்லட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து 2 போட்டாலே போதும், அதுவே ரொம்ப அதிகம். நான்லாம் வந்து காலையில் 1 பில்லட்டு, நைட்டு 1 பில்லட்டு, அப்புறம் தூங்கும்போது 1 பில்லட் தான் ஃபீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபீட் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். நிறைய சாப்பிடுதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய ஃபீட் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து அதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டாக்கும். ஸோ அது வயிற்றுலேயே இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு பெருசாகி அது மூலியமாக அது இறந்து போயிடும். ஸோ அதனால் ஓவர் ஃபீட் பண்ணுறாதீங்க, எப்பவும் கொஞ்சம் அளவாகவே ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ஃபீடிங்னு பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் இது கொடுக்க பாருங்கள். ஸோ ஏன்னா மீனுக்கு வந்து நம்ம பெல்லட்லேயே எல்லாமே கிடச்சிடுன்னு சொல்ல முடியாது. ஸோ லைட்டாக நீங்கள் லைஃப் இது கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பிளட் வேர்ம்ஸ் இல்லை டூபிக்ஸ் வேர்ம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பீட்டா ஃபிஷ்க்கு. ஸோ லைஃப் இது கொடுக்குறனால உங்கள் கூட பீட்டா ஃபிஷ் இன்னும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் வந்து டேங்க்கு முட்டையினே பிளான்ஸ் வச்சிட்டீங்க அப்படியே முட்டையின்னு விட்றாதீங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹைடிங்ஸ் பிளேஸு இல்லை மாதிரி சின்ன கொகை மாதிரி இருக்க ராக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ செட் பண்ணி விடுங்க. ஸோ ஏன்னா பீட்டா ஃபிஷ் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே இதுக்குள்ளே பூந்து பூந்து ஓடி ஓடி வரக்கூடிய ஒரு டைப்பு. ஸோ அதனால் அதுங்களாம் அதுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணும். ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணிங்கன்னா இந்த பீட்டா ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக அவங்க கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீனோட லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கும். நீங்கள் வந்து காசு கொடுத்து பீட்டா மீனை வாங்கிட்டீங்க, டேங்க்கை வாங்கிட்டீங்க. ஸோ கொஞ்சம் அதுக்குன்னு சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டிங்கன்னா அந்த மீனுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். சி யூ கைஸ், பை பாய்.